வியந்தீவு புனித ஜோசப்வாஸ் பக்தி சபையினரின் உதவியுடன் வாகரை கதிர்வழி பிரதேசத்தில் வசித்து வந்த வறிய விழிப்புலன் அற்ற பெண்மணி தனது கண் சத்திர சிகிச்சையினை நிறைவு செய்து கொண்டு இன்று வீடு திரும்பினார். வாகரை புனித பேதுரு ஆலய பங்கின் பங்கு தந்தை அர்பணி ஜென்சன் லாய்ட் அடிகளாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புனித ஜோசப்வாஸ் பக்தி சபையினரின் உதவியுடன் கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு நேற்றைய தினம் தனது கண் சத்திரை சிகிச்சையினை நிறைவு செய்து கொண்டார். அந்த வகையில் குறித்த கண் சத்திரை சிகிச்சைக்கான நிதியுதவியினை புளியந்தீவு புனித ஜோசப்வாஸ் பக்தி சபைக்கான தூதுவரும் சிரேஷ்ட ஆலோசகருமான அருப்பணி பயஸ் பத்மராஜ அடிகளாரினால் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.